இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். சென்னை கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக காணாத கடும் தண்ணீர் பற்றாக்குறையும் வறட்சியை பார்த்துருக்கு. இன்னைக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் குடிக்க மட்டும் இல்லைங்க, குடிக்கிறது அழுக்கு தண்ணி கூட கிடைக்காத சூழ்நிலை இன்னைக்கு சென்னையில். நிறைய ஐடி கம்பெனிஸ் ஹோம் அட் ஒர்க், அதாவது வீட்டில இருந்து தயவு செஞ்சு வேலை பாருங்க, யாரும் ஆபீஸ்க்கு வந்துடாதீங்கன்னு சொல்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. நிறைய ஹோட்டல்ஸ், கிட்டத்தட்ட 4000 ஹோட்டல்ஸ் கிட்ட மூடுறதுக்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய ஹோட்டல்ஸ்ல போர்டில் எங்கள்கிட்ட சாப்பாடு கேட்காதீங்க, ஏன்னா தண்ணி எங்களால் சப்ளை பண்ண முடியலன்னு சொல்ற சூழ்நிலை, அவ்வளவு அவல நிலையை இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம். ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, மக்களோட மெத்தன போக்கு, அரசாங்கத்தோட அலட்சிய போக்கு, இதெல்லாம் தான் காரணமா அப்படின்னு பார்க்க போனா, முதல்ல நம்ம சென்னையோட தண்ணீர் தேவையை பார்த்துருவோம். நம்ம சென்னைக்கு 1 மாதத்துக்கு 1 TMC தண்ணீர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது 1 வருடத்துக்கு 12 TMC தண்ணீர் இருந்தால் போதும், மொத்த சென்னையும் எந்த வறட்சியும் இல்லாமல் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி பார்த்தா 2015 கடும் வெள்ளத்தை சந்திச்ச சென்னை இன்னைக்கு 2019 கடும் வறட்சியை சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? முறையான நீர் மேலாண்மை இல்லை, முறையான சேமிப்பு இல்லை. 2015 கிட்டத்தட்ட 2057 MM மழை பெஞ்சிருக்கு. இந்த 2057 MM மழையை வந்து தேக்கி வச்சிருந்தாவே அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தேவையான தண்ணீர் பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது 2015 2057 MM மழை பெஞ்சிருக்கு, 2016 அதே மாதிரி 1032 MM மழை பெஞ்சிருக்கு, 2017 1394, எல்லாமே வந்துட்டு சர்வேல சொன்ன விஷயம், நானா சொல்லல, 1394 MM மழை பெஞ்சிருக்கு, 2018 850 MM மழை பெஞ்சிருக்கு. ஏ கரெக்ட் தானே, 850 MM தானே மழை பெஞ்சிருக்கு, அப்போ எப்படி அரசாங்கத்தால் வந்து தண்ணி கொடுக்க முடியும்? இந்த கடும் வறட்சி காரணம் வந்து மழைப்பொழிவு இல்லாத தானே அப்படின்னு நீங்கள் சொன்னால், ஜெய்ப்பூரில் வெறும் 550 MM தான் மழை பெஞ்சிருக்கு. அதோட சிட்டி சரி ஓகே, ஜெய்ப்பூரை விட்டுருங்க, சென்னை மாதிரியே வந்துட்டு மிகை மாநிலமான பெங்களூரில் வெறும் வந்துட்டு 850 MM தான் மழை பெஞ்சிருக்கு, சாரி 860 MM மழை பெஞ்சிருக்கு. நம்மளோட 20 MM மழை கம்மியாக தான் பெஞ்சிருக்கு. ஆனால் அவங்களோட நீர் மேலாண்மை காரணமாக என்னன்றது தெரியாது, இன்றைக்கி வரைக்கும் அவங்க வறட்சியை சந்திக்காமல் சாதாரண இயல்பு நிலை வாழ்க்கையை தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம சென்னையில் என்ன சூழ்நிலை, அதாவது நம்மளோட அடுத்த சந்ததி 2-3 சந்ததிக்கு அப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்படுவாங்க, காதில் கேட்பாங்கன்னு சொல்லி விஷயத்தை இன்றைக்கி நம்மளை கேட்க வச்சுருக்காங்க. கடும் வறட்சி, தண்ணீர் பஞ்சம், அதுவும் தமிழ்நாட்டோட தலைநகரில். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, நீர் மேலாண்மை சரியாக இல்லாதது தான், அதாவது நீரை வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது, சேமிக்க முடியாது தான். அதாவது நம்ம சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே சென்னையில் மட்டும் வந்துட்டு வந்து மழை நேராக வந்து அதனால வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்றைக்கி திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களில் இருந்தும் தண்ணீர் வந்துட்டு முறையாக சேமிக்காமல் தேக்கி வைக்காததுனால தான் இந்த தண்ணீர் வந்துட்டு வெள்ளமாக மாதிரி நம்மளை வந்து தாக்குச்சு. சென்னை மாநகரமே வெள்ளக்கடை 2015 ஆச்சு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பூண்டி, சோழாவரம், புழல், செம்பரப்பக்கம் இது எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது. ஒருத்தன் RTA போட்டு இன்ஃபர்மேஷன் வாங்குறான், அதாவது வந்துட்டு தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கும்போது, கடந்த 25 ஆண்டுகளாக தூர்வாருன்னு சொல்லப்படுற எல்லா ஏரிகளும் தூர்வாரப்படாமல் கிடக்கு. அதனால 1.9 TMC வந்துட்டு அளவுக்கு தூர்வார வேண்டிய நிலைமையில் இந்த ஏரிகள்லாம் இருக்குது. இதை மட்டும் முறையாக தூர்வாரிந்தாவே அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தண்ணீர் சேமிப்பு இருந்திருந்தால் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறைன்ற பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் 460 சதுர கிலோமீட்டர் கொண்டு சென்னைக்கு நான் சொன்ன மாதிரி 1 மாதத்துக்கு 1 TMC தண்ணீர் இருந்தால் போதும். இந்த 1 மாதத்துக்கு 1 TMC தண்ணீர்னு போட்டால் கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கு 12 TMC தண்ணீர் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2015 2057 MM மழை பெஞ்சிருக்கு, அதே மாதிரி 2014 1307 MM மழை பெஞ்சிருக்கு, 2017 1394 MM மழை பெஞ்சிருக்கு, 2018 880 MM மழை பெஞ்சிருக்கு. இதை சராசரியாக பார்க்கும்போது 1340 MM மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு தேவையான 1 TMC தண்ணீரை 12 மாதத்துக்கு நம்ம போனால் 12 TMC தண்ணீர் இருந்தால் போதும். இதை நான் சொன்ன கேல்குலேஷனில் சராசரியான நீர் வந்துட்டு எம்எம்மோட அளவு பார்த்தீங்கன்னா மலையோட அளவு 1340. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 12 TMC, ஆனால் நம்மளோட அளவுக்கு 1 வருஷத்துக்கு 17 TMC தண்ணி கிடைக்கிற அளவுக்கான மழை வந்திருக்கு. இதை சரியாக சேமிச்சிருந்தாவே நமக்கு எந்த பஞ்சமும் இருந்திருக்காது, மீதி இருக்கிற தண்ணி கடலில் கலக்கட்டும், சந்தோஷமாக விட்டுருக்கலாம். ஏன்னா நன்னீர் போனதுக்கப்புறம் தான் கடல் வளம் அதிகமாகும் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. அதனால் கடல் வளத்துக்கு நம்மளோட நன்னீர் வந்து கடலில் போய் கலக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம கடல் நம்மளோட நீர் மேலாண்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட கிட்டத்தட்ட வந்துட்டு 4100 நீர்நிலைகள் வந்து இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி திருவள்ளூர், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், இந்த மாதிரி வந்துட்டு சென்னை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் இருந்திருக்கு. ஆனால் இந்த நீர்நிலைகள் எல்லாமே சரியாக பராமரிக்கல. இந்த குளம், ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் தூர்வாரி சராசரியாக வந்துட்டு நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தாவே நமக்கு தேவையான தண்ணீரை தேக்கி வச்சு சேமிக்க வச்சுருந்துருக்கலாம். அப்படின்றப்ப எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இது ஒரு புறம் இருக்க, மக்களோட அலட்சியம் மெத்தன போக்கு அப்படின்றது இன்னொரு புறம். இன்றைக்கி சின்ன சின்ன இடங்களில் கூட ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அதாவது மறுசுழற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்ப சென்னையில் 1 நாளைக்கு தண்ணீர் தேவை
எவ்வளவு இருக்குது, தண்ணீர் எவ்வளவு வீணாகுது, தண்ணீர் எவ்வளவு செலவழிக்கப்படுது, இந்த தண்ணீரெல்லாம் இந்த வந்து மறுசுழற்சி செஞ்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விகடனில் ரீசெண்டாக ஒரு விஷயம் படித்தேன், திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கிராமத்தில் இதே மாதிரி தண்ணீர் பஞ்சம் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட 1000 வீடுகள் இருக்கிற இடத்துல இந்த தண்ணீர் பஞ்சத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பஞ்சாயத்து ஒரு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அதாவது இந்த சாண்ட் ஃபில்டரை போட்டு ஒரு 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 குடிநீர் வந்துட்டு வடிகால் செஞ்சு அதை வந்துட்டு விற்பனை செய்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த ஊர் மக்களுக்கு மட்டும். அதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லா கழிவுநீர்களையும் ஒன்றா கொண்டு வந்து அந்த கழிவுநீருக்கு பக்கத்தில் ஒரு அழகாக ஒரு தொட்டியை வெட்டி அந்த தொட்டிக்குள்ளே வந்துட்டு கறித்துண்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷனுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி அதிலிருந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி திரும்ப அதை ட்ரிங்கிங் வாட்டராக கொடுத்துருக்காங்க. அதாவது கழிவு நீரை திரும்ப ஒரு ட்ரிங்கிங் வாட்டராக கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து கொடுக்கும்போது ப்ராசஸில் கொஞ்சம் செலவாக தான் செய்யுது அப்படின்றதுனால இவங்க வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதனால ஒரு ஒரு கேன், அதாவது 20 லிட்டர் சைஸ் கேன் வந்துட்டு இன்றைக்கி 5 ரூபா அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பஞ்சாயத்தில் ஒரு வில்லேஜில் இந்த விஷயத்தை செய்யும் போது ஒரு மெட்ரோ சிட்டி இவ்வளோ பெரிய இடத்துல ஏன் இந்த மறுசுழற்சி செய்ய முடியாது? அப்படி மறுசுழற்சி செஞ்சுருந்தா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திரும்ப மறுசுழற்சி அப்படின்றப்போ அட்லீஸ்ட் நம்மளோட இந்த பிரச்சனைகள் வர காலத்துக்கிட்டதையாவது நம்மளால் சமாளிச்சிருக்க முடியும். அந்த தண்ணீர் டேங்கரில் அருகில் நம்பி நம்ம இருந்திருக்க தேவையில்லை. ஒரு அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, 20 லிட்டர் தண்ணியை நம்ம வந்துட்டு இந்த மறுசுழற்சி செஞ்சோம் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணி நமக்கு குடிநீராக வர வாய்ப்பு இருக்குது. மீதி 10 லிட்டர் தண்ணியை நம்ம வந்து இயற்கை பசுமையாக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி சென்னை முழுக்க வீணாக்கப்படும், என்ன எத்தனை லிட்டர் தண்ணி வந்து சென்னை முழுக்க செலவழிக்கப்படும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அப்படி மறுசுழற்சி செஞ்சால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்றதையும் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி தண்ணீர் அப்படின்றது பெரு வணிகமாகவே மாறிருக்கு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும், ஈவன் தோ நான் இருக்கிற இடத்துல கூட இன்றைக்கி வந்துட்டு வீட்டிலேருந்து ரா வாட்டர் போர்லேருந்தோ இல்லை பைப்பில் கார்ப்பரேஷன் தண்ணியிலேருந்தோ கிடைக்க முடியாத கிடைக்காத நிலமையில இருக்கும். கேனை வந்துட்டு வாட்டர் கேனை 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட அட்வான்ஸ் தரணும். இன்றைக்கி வந்து தண்ணீர் வந்து பெரும் வந்து ஒரு வியாபாரமாகவும் பெரும் லாபம் கொடுக்குற ஒரு விஷயமாகவும் மாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஆட்டோவிலேருந்து பெரிய பெரிய பஸ்லேருந்து பெரிய பெரிய லாரிகள்லேருந்து இன்றைக்கி தண்ணியை கொண்டு போகிற அளவுக்கு தண்ணீர் வந்துட்டு ஒரு காஸ்ட்லி பொருளாக மாற்றப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் தண்ணீர் வந்து அடிப்படை தேவை இருந்தது பொறுத்து போகவே, இப்போது வசதி இருக்கிறவங்க தான் வந்துட்டு சுத்தமான தண்ணீரும் சுதந்திரமான தண்ணீரும் கிடைக்கும் எடுத்துக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்மளோட அரசாங்கம், இப்போ அரசாங்கத்தை மட்டுமே நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, முன்னாடி நம்ம சொன்ன மக்களோட அலட்சிய போக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்ன மாதிரியே நம்மளோட அரசாங்கத்தோட காரணம் இதுவும் என்ன காரணம்னு சொன்னால், மக்களுக்கு சுகாதாரமான குடிநீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதை செய்ய மாட்டேன்றதுக்கான என்ன காரணம், அதாவது நான் ஒரு விஷயத்தில் படித்தப்போ ஞாபகம் இருந்துச்சு என்னென்னா, மக்களுக்கு வந்துட்டு அம்மையார் காலத்தில் வந்து ஒரு ஒரு மிக்சியை ஃப்ரீயாக கொடுக்க முடியும், ஒரு லேப்டாப்பை ஃப்ரீயாக கொடுக்க முடியும், ஒரு ஃபேனை கொடுக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு ஏன் தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க? யோசிச்சு பாருங்கள், இந்த தண்ணீருக்கு முன்னாடி இருக்கிற வணிகம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிகழ்வுக்கும் பின்னாடி மறுமுனையே யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றது உண்மையான நிதர்சனம். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இந்த தண்ணிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வணிகம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது இப்போ நம்ம விழிச்சு கொள்ள வேண்டிய நேரம். ஏன்னா இன்றைக்கி சென்னையில் நடந்துருச்சு, நமக்கு என்ன கவலை, நமக்கு தண்ணி கிடச்சிட்ருக்கு அப்படின்னா சென்னையில் நடந்தது இன்றைக்கி நமக்கு நடக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா நம்மளோட சூழ்நிலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. வந்து நீர்மட்டம், தண்ணீரோட, அதாவது நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 2020 அப்புறம் சென்னையில் வந்துட்டு தண்ணியே இருக்காது, கிரவுண்ட் வாட்டரே இருக்காதுன்னு சொல்லுது. அப்படி பார்த்தா 2060 அப்படின்றது இன்னும் ஒரு 50 வருஷமோ இல்லை 100 வருஷமோ கிடையாது, இன்னும் ஒரே வருஷம். அப்படி பார்க்கும்போது சென்னையில் மொத்தமாக தண்ணி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டோட தலைநகரம் மொத்தமாக வந்துட்டு ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் இந்த தண்ணீர் பிரச்சனை, ஏற்கனவே ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வந்துட்டு உட்புறமாக இருக்கிற கிராமங்களில் தண்ணீர் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது அப்படின்றது யாராலையும் மறுக்கவே முடியாது. இதே நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே இதே நிலைமை ஏற்படும். நம்ம தமிழ்நாடு தண்ணீர் பஞ்சத்தினால ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இப்போவா அதை விழித்து கொள்ள வேண்டும். நம்ம தண்ணீர் முறையான சேமிப்பு இருக்கணும். நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம். நம்ம அரசு இதுக்கு ஒரு நீர் மேலாண்மைக்குன்னே தனியாக ஒரு இதை அமைச்சு அந்த அமைப்பு இந்த நீர் மேலாண்மை, ஏரி, குளம், குட்டை, இந்த மாதிரி கோவிலில் இருக்கிற இந்த இடங்கள், இந்த எல்லாத்தையும் வந்துட்டு பராமரிக்கணும். நிறைய வந்து தூர்வாரப்படணும், நிறைய தண்ணியை சேமித்து வைக்கப்படணும். இந்த மழைக்காலங்களில் சேமிக்கிற தண்ணி நம்ம முறையாக சேமித்தோம் அப்படின்னா, சில ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முறையான சேமிப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த 3 ஆண்டுகளுக்கான தண்ணீர் தேவை நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா 1 வருஷம் பெய்கிற மழையை 3 வருஷத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னா, முறையாக நம்ம எல்லாத்தையும் தூர்வாரி வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருந்திருக்கலாம், சந்தோஷமாக வரலாம். இன்றைக்கி சென்னையில் தண்ணீர் பஞ்சம் வந்திருக்கவே வந்திருக்காது. ஸோ இது நம்ம திரும்பவும் சொல்கிறேன், இது வந்துட்டு நம்ம தேவைகள் வரும்போது மட்டுமே நம்ம யோசிக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. அடுத்து தண்ணீர் எப்படி எவ்வளோ தேவை அப்படின்றது இயற்கை திரும்பவும் நமக்கு வந்துட்டு
ஒரு ஒரு உணர ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இப்போவே உணரணும், அடுத்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்குன்னு முழு முயற்சியும் நம்ம எடுக்கணும். தண்ணீர் சேமிப்பு ரொம்ப முக்கியம், நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம். இதை நம்ம அரசும் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பு இதை மட்டுமே வேலையை செய்யணும். நம்மளோட தண்ணீர் பஞ்சம் தீரணும், நம்ம மக்கள் சந்தோஷமாக வரணும். அதுக்கான முயற்சிகள் நம்மளோட அரசு மேற்கொள்ளணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். நன்றி.